பீகாரில் மறைந்த பிரதமர் நேருவால் மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்ட பழங்குடியின பெண் தான் வாழ்ந்த ஊரில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட அவலம் அரங்கேறிய நிலையில் தற்போது அவரின் மறைவு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மறைந்த முன்னாள் பிரதமர் நேரு 1959 December 5 பீகார் மாநிலம் ஜார்க்கண்டில் அமைந்துள்ள பஞ்சத் என்னும் அணையை திறந்து வைப்பதற்காக அழைக்கப்பட்டார். இந்நிலையில் கட்டுமான பணியில் ஈடுபட்ட ஒருவரால் அணை திறக்கப்படுவது நலம் என்று எண்ணிய அவர் தன்னை வரவேற்பதற்காக அங்கு வந்தவர்களில் 16 புத்னி மஞ்சியான் என்னும் பழங்குடியின பெண்ணை அழைத்து அணையை திறந்து வைத்தார். அப்போது அவரை கௌரவம் செய்யும் விதமாக நேரு மாலையும் அணிவித்தார். இதனை அறிந்த அவ்வூர் சந்தாளி சமூகத்தினர் அவர்களின் வழக்கம்படி நேரு மாலை அணிவித்து திருமணம் செய்து கொள்வதற்கு சமம் என்று கூறி 16 அந்த பெண்ணை ஊரில் இருந்து விலக்கி வைத்தனர். பலகாலம் ஒதுக்கப்பட்டு அவ்விடத்தில் இருந்த புத்னி சிறிது காலத்திற்கு பிறகு மேற்கு வங்கத்தின் சால்டோராவுக்கு குடிபெயர்ந்தார். அங்கு கூலி வேலை செய்த இவருக்கு சுதீர் தத்தா என்பவர் அடைக்கலம் கொடுக்கவே அவரையே இறுதியில் திருமணம் செய்து கொண்டார். இதனையடுத்து இந்த தம்பதிக்கு 3 பிறந்தனர். 1985 புத்தினை பற்றி அறிந்த ராஜீவ்காந்தி மேற்கு வங்கத்திற்கு சென்று அதே பஞ்சட் அணையின் தாமோதர் பள்ளத்தாக்கு கழகத்தில் இவருக்கு வேலை வழங்கினார். இதன் பிறகு தன் வாழ்க்கையை தொடர்ந்த புத்தினி 2005 பணியில் இருந்து ஓய்வு பெற்று தனது மகள் ரத்னாவுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் தன் 80 புத்தினி கடந்த November 17 இயற்கை எய்தினார். மாலையிட்டதால் ஊரில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்த சம்பவம் கேட்பதற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தும் நிலையில் அவரது மறைவு சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.